நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சமீப காலத்தில் சில மாணவர்கள் ஒரு நல்ல விதமான கமெண்ட்டுகளை எதிர்பார்க்கிறீர்கள், அதாவது பதில்களை விளக்கங்களை எதிர்பார்க்கிறீர்கள் என்பது சில நேரங்களில் அத்திப்புத்தார் போல் வரக்கூடிய சில நல்ல கமெண்ட்டுகள்னால வருது. இன்றைக்கு ஒரு கமெண்ட் எனக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஜி ஆர் நர்மதன் கேள்விப்பட்ட பெயர். ஒரு அவசர கொடுக்கை மாணவர், சில நேரங்களில் குருவையே கிண்டல் செய்யக்கூடிய அளவிற்கு சில கமெண்ட்டுகளை மன்னித்துக் கொள்ளுங்கள் ஐயா என்றும் கொடுக்கக்கூடியவர். இவருடைய சமீபத்திய ஒரு கமெண்ட்: சஷ்டாஷ்டகம் என்றாலே ஏன், எதனால், எப்படி என்ற ஆர்வம் எனக்கு வந்து விடுகிறது இல்லையா? உங்களுக்கு இல்லை, ஜோதிடம் அறிந்த மாணவர்கள், அறிய துடிக்கின்ற மாணவர்கள், ஏற்கனவே ஜோதிடம் அறிந்தவர்களையே சற்று குழப்பக்கூடிய ஒரு நிலை. உங்களுடைய ஆசானாகிய நான் வழக்கம் போல அரைத்த மாவையே அரைக்கின்ற சில விஷயங்களையோ, சில சூட்சுமங்கள் என்று வழக்கமாக சொல்லிக் கொடுக்கப்பட்டவைகளை மட்டுமே சொல்லுகின்றவன் அல்ல, ஒரு நிலையை கடந்தவன் என்பது மாணவர்கள் அனைவருக்கும் புரியும். ஆக நம்முடைய ஸ்பெஷாலிட்டியில் இந்த சஷ்டாஷ்டகம் ஒன்றையும் சொல்லிவிடலாம். தசாபுக்திகளில் சஷ்டாஷ்டக அமைப்புகளை வலியுறுத்தி சொல்கிறேன். திக்பலத்தை பற்றி பேசுவேன், உடனே திக்பலங்கள் வந்துவிடும், திக்பலத்தை புரிந்துவேன். ஒவ்வொன்றுக்கும், அதாவது ஜோதிடத்தில் உண்மை எங்கே ஒளிந்திருக்கிறது என்பதை இருளில் தேடி தேடி பார்க்கின்ற ஒரு இனிய அனுபவம் எவருக்கு கிடைக்கிறதோ அவரே கொடுத்து வைத்தவர், பரம்பொருளின் ஆசியை பெற்றவர்னு சொல்லிடலாம். எந்த இடத்தில் சம்பவங்கள் நடக்கின்றன அப்படிங்கிறத நீங்கள் ஆழமாக உள்ளே போனீங்கன்னாலே அந்த இடத்துல அந்த சஷ்டாஷ்டகம் வந்துவிடும். புரியுமோ புரியாதோ அப்படின்ட்டு ஒரு லைவ் பண்ணேன். என்ன லைவ் பண்ணேன்னா, 6-8 தசாபக்தி அமைப்புகளில் மிக கடுமையான பலன்கள், 6 அதிபதியோட பலன்கள், 8 அதிபதியோட பலன்கள் எங்கே எப்போது நடக்கும் அந்த தசைலன்ற போது கொஞ்சம் யோசிச்சு தான் அந்த லைவில் சொன்னேன். போன தடவை பண்ண லைவ் தான் நினைக்கிறேன். 6-8 அதிபதிக்கு, அந்த தசாநாதனுக்கு 6-8 இருக்கக்கூடிய சஷ்டாஷ்டக நிலையில் இருக்கக்கூடிய புக்திகளில் அதனுடைய கடுமை, வீரியம், அதனுடைய அசிங்கம், கேவலம், வம்பு, விளக்கு, விபத்து போன்றவைகள் இருக்கும். கூடவே மாரக அஷ்டம பாதகாதிபதிகளாக அந்த 6-8 குடையவர்கள் மாறினால் இருந்தால் மரணம் அங்கே இருக்கும். இதை ஒருத்தர் தெல்ல தெளிவாக புரிந்து கொண்டு அந்த கமெண்டை போட்டிருக்கிறார். ஐயா, ஆம், இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஆக சில நிலைகளில் ஒன்றும் இல்லை, ஜோசியம் ரொம்ப சிம்பிள், உணர்ந்து படித்தீர்களே, ஆனால் மொக்க போடாம, நெஞ்சில குத்திக்காம, எந்த இடத்தில் பலன்கள் இருக்கிறது என்கின்ற ஒரு அமைப்பு சில நேரங்களே ஆழ்ந்து படித்து கொண்டிருக்கும் போது ஞானக்கண் வெளித்து விடும் நர்மதன் அப்படிங்கிறதான் பதில். ஆக இந்த சஷ்டாஷ்டக நிலைகளையும் அவ்வப்போது அழுத்தி சொல்லும் பொழுது எந்த இடத்தில் உண்மை இருக்கிறது என்று தெளிந்ததற்கு பிறகு உங்களுக்கு தெரிய வைக்கும் பொழுது, உங்களுக்கும் அது தெரிய வரும் பொழுது அந்த நிலைமையில் உங்களுக்கும் அந்த விழிப்பு வந்து விடுகிறது என்பதற்கு தான் இந்த நர்மதனுடைய கமெண்ட். ஒரு உதாரணம், சாட்சி. சஷ்டாஷ்டகம் என்றாலே ஏன், எதனால், எப்படி என்ற ஆர்வம் எனக்கு வந்து விடுகிறது ஐயா? உங்களுக்கு எல்லாம் எல்லாருக்குமே இருக்குது. ஒரு ஒரு கேள்விக்கு, ஒரு கமெண்ட்டுக்கு சமீபத்தில் தேர்ந்தெடுக்கிறேன், பதில் கொடுக்குறேன்னா 3 வருடம் 4 வருடங்களுக்கு முன்பு ஆரம்ப காலங்களில் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ போரடிச்சு போச்சு. யார் ஒரு நல்ல கேள்வியாக இருந்தால் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்கம்மா அப்படின்னே சொல்கிறேன். ஒரு நல்ல கேள்வியாக இருந்தால், பதில் கொடுக்காத கேள்வியாக இருந்தால் மட்டுமே ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆக ஒரு நல்ல கேள்வியை அனுப்பியிருக்கிறார்கள். என்ன, சஷ்டாஷ்டகம் என்றாலே ஏன், எதனால், எப்படி என்ற ஆர்வம் எனக்கு வந்து விடுகிறது ஐயா? எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த கிரகங்களோடு எவ்விடங்களில் சஷ்டாஷ்டகமாக இருக்கும் பொழுது, நீண்ட வீடியோ போடலாம், தொடர் வீடியோ போடலாம், எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த கிரகங்களோடு யார் யாரோடு எந்த இடத்துல 6-8 சஷ்டாஷ்டகமாக இருக்கும்போது எதை யாரை எந்த விதத்தில் பாதிக்கும் என்பதை பற்றி விளக்கங்கள், மிகப்பெரிய விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஒரு மணி இப்போ வந்து ஷார்ட்டாக அந்த சஷ்டாஷ்டக நுணுக்க நிலைமைகளை சொல்லிடுறேன். அதுதான் உண்மையை சொல்கிறேன். மீன் பிடிக்க கற்றுக்கொடு, மீன் பிடித்து கையில் கொடுப்பதை விட மீனை பிடிக்க கற்றுக் கொடுத்து விடுகிறேன். அவ்வளோதான், நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். நான் திரிய தூண்டி தான் விட முடியும். நீங்கள் அப்படியே என்ன ஊற்றிக்கிட்டே இருந்தான்னு சொல்லக்கூடாது. எனக்கு யாரும் சொல்லலை, ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் திரிய தூண்டி விடுறேன். இப்போ நான் போட போகிற சில விளக்க இதில் நீங்கள் தான் உட்காந்து யோசிக்கணும். நான் யோசிக்கலையா? நான் பார்த்த ஜாதகங்களில் எங்கே ஏன் இப்படி நடந்தது என்கின்ற ஆய்வு அமைப்பிற்கு நான் வரவில்லையா? அப்போ சஷ்டாஷ்டகம் எதை பாதிக்கிறது அப்படிங்கல, கடைசியில் ஒரு விமர்சனத்துக்கு உட்பட்ட ஜாதகத்தையும் போடுறேன்.
சஷ்டாஷ்டக நிலைகள் சரியாக அமைந்தால் எவர் ஒருவர் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் நன்றாக இருக்க முடியும் என்பதற்கு நம்மில் ஒரு உதாரண புருஷராக வாழ்ந்து காட்டிய ஒருவருடைய உதாரண ஜாதகத்தையும் கடைசியில் போட்டலாம். சஷ்டாஷ்டகத்துக்கு உதாரணம் எழுத்துல அதை பத்தி நிறைய எழுதினேன். சரி, எந்தெந்த கிரகங்கள் எங்கே எவ்விடங்களில் ஆரட்டாக இருக்கும் பொழுது எதை யாரை பாதிக்கும் விளக்குவோம். கொஞ்சம் தெளிவு, ஆனால் ஒரு முதல்ல ஒரு சுருக்கமான ஒரு வீடியோவாக பொது வீடியோவாகவே இதை போட்டுறேன். இது கொஞ்சம் எதிர்மறையான நெருடலான தலைப்பு தான். நிச்சயம் நீண்ட பெரிய சப்ஜெக்ட் இது, புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்களே. வார வாரம் இதை பற்றின சஷ்டாஷ்டக அமைப்புகளுக்கு லைவ் வீடியோக்களே போடலாம். சரி, நல்ல பக்கத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறோம், அதன் மறுபக்கத்தையும் நாங்கள் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். முடிந்தால் விளக்குங்கள் ஐயா. அதிக பிரசங்கி கமெண்ட்களுக்கிடையே நர்மதனுடைய ஒரு அத்திப்புத்தார் போல நல்ல கமெண்ட்னு சொல்லிடலாம். சரி, மறுபக்கத்தையும் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். வாழ்க்கை என்பது இன்பம் துன்பம் இரண்டும் கலந்தது தானே. ஆக இன்பம் என்பது துன்பம் என்பது இந்த இடத்துல சஷ்டாஷ்டகம். சஷ்டாஷ்டகத்தில் தான் சஷ்டாஷ்டகத்திற்கு ஒரு விதிவிலக்கு. உண்மையை சொல்லுகிறேன், மீண்டும் உங்கள் ஆசானை பற்றி நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். மூல நூல்களில் எந்த இடத்திலுமே இந்த விதி இல்லை. ஆனால் நான் பார்த்த சஷ்டாஷ்டகத்திலும் நன்மைகளை அனுபவித்த ஒரு சில ஜாதகங்களில், நிறைய ஜாதகங்கள், ஒரு 100 ஜாதகங்களில் பார்த்துருப்பேன், ஜாதகங்களில் இந்த உண்மையை கண்டு அறிந்து அதை அப்படியே நான் எழுதுவோம் ஒரு புத்தகம். நீண்டதாக எழுதும்போது புத்தகம் எழுதித்தான் ஆகணும், வரிவடைத்தல் அது வந்து தான் ஆகணும். நாளைய இன்றைய யூடியூப் காணொலிகள் நாளைய ஒரு நிலையில் வரிவடிவமாக கண்டிப்பாக வரும். நான் எழுதலைன்னா கூட எனக்கு பின்னாடி என்னுடைய வீடியோக்களை வரிவடிவமாக யாராவது போட்டுதான் ஆவீங்க, போடலாம். ஏன்னா உண்மை இருக்குது அப்படின்ற போது இதை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் யாராவது என்னுடைய ஒரு மாணவரை இதை கொண்டு போகலாம். அதை இப்பயே ஒரு சிலர் கூட பேசுனீங்க. ஆக சஷ்டாஷ்டகம் இதற்கு விதி விலக்கு. தசாநாதன் புக்திநாதன் இருவரும் சஷ்டாஷ்டகமாக இருக்கின்ற நிலையில் புக்திநாதன் ஸ்தானபலம் என்கின்ற ஆட்சி உச்சத்தை அடைந்திருந்தால் அங்கே சஷ்டாஷ்டகம் சாதகமாக நடக்கிறது என்பதை பார்த்திருக்கிறேன். சஷ்டாஷ்டக கெடுதலுக்கு விதிவிலக்கு. சஷ்டாஷ்டக கெடுதலுக்கு விதிவிலக்கு. அந்த சஷ்டாஷ்டக கெடுதலுக்கு விதிவிலக்கை கூட இப்போது இங்கே போடலாம். சரி, சஷ்டாஷ்டகம் என்பது என்ன? 6-8 என்பது என்ன? ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா எதிரி கிரகங்கள், அதாவது எவர் எவருடைய பாவகங்கள் 6-8 ஒரு நிலையில் வருகிறதோ அவர்கள் 6-8 சஷ்டாஷ்டக நாதர்கள் என்று சொல்லிவிடலாம். இங்கே முதல் படம் வந்துவிட்டது. மேஷத்தில் செவ்வாய், விருச்சகத்தில் செவ்வாய், கன்னியில் புதன், மிதுனத்தில் புதன். செவ்வாய் புதன் ரெண்டு பேருமே ஆட்சியா இருக்கிறாங்க, ரெண்டு பேருமே சஷ்டாஷ்டகமாக இருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் எந்த ஒரு ஜாதகத்தில் 6-8 இருக்கிறார்களோ அது நல்ல ஜாதகம். இவ்வளவுதானே, சிம்பிள், ரொம்ப சிம்பிள் ஜோதிடம். என்ன சொல்லிக் கொடுத்தா தான் வருமா, யோசிச்சாலே வந்துடும். இங்கே உண்மை நிலை என்ன? இந்த இடத்தில் 6-8 என்கின்ற சஷ்டாஷ்டக உண்மை நிலை, 6-8 என்கின்ற சஷ்டாஷ்டக உண்மை நிலை. இங்கே பாருங்கள், மேஷ விருச்சிகத்திலையும் கன்னி மிதனத்திலையும் புதனையும் செவ்வாயும் ஆட்சியாக போட்டிருக்கிறேன். இங்கே விருச்சிகத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கின்ற நிலையில் அவருக்கு 8 புதன் ஆட்சியாக இருக்கிறார். ஆகவே இது இயற்கை கொடுத்த தன்மை. செவ்வாயும் புதனும் எதிரிகள். ஆகவே இவர்கள் இருவரும் எந்த ஜாதகத்தில் 6-8 இருக்கிறார்களோ அவர்கள் இருவரும் சுயமாக என்னையா நல்ல பலன் நடக்கும். சும்மா நூலில் சொல்கிற மாதிரி வலிமை நல்லது இல்லதுன்னு சொல்லக்கூடிய என்ன, இவர்கள் இருவரும் லக்னத்திற்கு ஏற்றாற் போல தங்களுடைய தன்மைகளை இயல்பாக செய்வார்கள். செவ்வாயும் புதனும் விருச்சிக மிதனத்தில் இருக்கும் பொழுது, கன்னி மேஷத்தில் இருக்கும் பொழுது தங்கள் பணியினை சரியாக செய்வார்கள். அது தங்கள் பணி என்ன என்பது அந்த லக்னத்திற்கே உரிய அமைப்பு. புரிஞ்சிருச்சா? கலப்பு பலன்களை அல்லாமல் புதன் தன்னுடைய அறிவுத்தன்மையையும் செவ்வாய் தன்னுடைய தைரிய வீரியத்தன்மையையும் இந்த ஜாதகத்தில் வலுவாக செய்வார்கள். இந்த ஜாதகத்தில் இப்படிப்பட்ட தன்மையில் புதனும் செவ்வாயும் இருக்கும்போது யாராவது ஒருத்தர் தான் இந்த ஜாதகத்துக்கு நல்லதை செய்ய முடியக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஆதிபத்தியங்கள் கெட்டதாக இருந்தாலும் கூட காரகத்துவங்கள் எல்லாவற்றிற்கும் பொது இல்லையா? 9 கிரகமும் மனிதனுக்கு தேவையில்லையா? செவ்வாய் வலுத்து இருக்கவில்லை என்றால் தைரியமே இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லையே. ஒரு கன்னியா லக்னத்தில் பிறந்தவனுக்கு கூட செவ்வாய் தனித்து ஆட்சியாக இருக்கும் பொழுது அவர் ஒரு நிலையில் தைரியக்காரனாக இருப்பார் இல்லையா? அவருடைய செவ்வாயினுடைய காரகங்கள் வலுவாக இருக்கும் இல்லையா? ஆக இந்த இடத்தில் ஒருவேளை கன்னி லக்னமாகவே ஒருத்தர் பிறந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம், அவர் புத்திசாலியாகவும் தைரியசாலியாகவும் இருப்பார் இல்லையா? அதாவது புத்தியும் தைரியமும் தனித்தனியே சுயமாக சஷ்டாஷ்டக நிலையில் இருப்பதால் ஒன்றுக்கொன்று எதிர்த்து கொள்ளாமல், ஒன்றை ஒன்று முறைத்து கொள்ளாமல்,
உன்னுடைய வழியை நீ பார், என்னுடைய வழியை நான் பார்க்கிறேன் என்கின்ற சஷ்டாஷ்டக நல்ல நிலையில் இது செயல்படும். புரிஞ்சிருச்சா பாருங்க நர்மதன். மிகப்பெரிய கேள்வி மாணவர்கள் சும்மா அசால்ட்டான ஒரு கேள்வியை கேட்டு போயிடுவீங்க, பதில் வரும்போது தான் தெரியும் எந்த இடத்த கிளறி விட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இரண்டாவது நிலை, சஷ்டாஷ்டக இரண்டாவது நிலை. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஜென்ம விரோதிகளை போட்டிருக்கிறேன். இங்கே சஷ்டாஷ்டக இரண்டாவது கட்டம் வந்துவிட்டது. ஜென்ம விரோதிகளாக வகைப்படுத்தப்பட்டிருப்பவர்கள் யார்? குருவும் சுக்கிரனும், சூரியன் சனியும், கிட்டத்தட்ட சந்திரன் சனியும் ஜென்ம விரோதிகளாக ஜோதிடத்தில் வகைப்படுத்தப்பட்டவர்கள். இவர்களையும் இங்கே ஆட்சியாக போட்டிருக்கிறேன். நன்றாக பாருங்கள் சஷ்டாஷ்டகம் எங்கே உருவாகிறது என்று. நல்லா பாருங்க, சந்திரனுக்கு எட்டில் சனி சஷ்டாஷ்டகம். இது நல்லது, இது இயற்கை தந்தது. சூரியனுக்கு ஆறில் சனி, இது இயற்கையாக தந்து தரப்பட்டது. இதுதான் உண்மை. குருவுக்கு ஆறில் சுக்கிரன் ஆட்சி, சுக்கிரனுக்கு எட்டில் குரு ஆட்சி, ஆறில் குரு ஆட்சி. ஆக இயற்கையே இந்த சஷ்டாஷ்டகத்தை கொடுத்திருக்கிறது இல்லையா? ஆக இயற்கை தந்த இந்த சஷ்டாஷ்டக அமைப்பு எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் அப்படியே அமைந்திருக்கிறதோ, இந்த ஜென்ம விரோதிகள் எப்படிப்பட்ட தன்மையில் இப்படியே அமர்ந்திருக்கிறார்களோ, போன கன்னி புதனுக்கும் செவ்வாய்க்கும் நான் சொன்னதைப் போல சுக்கிரன் இயல்பாக அவர் தர வேண்டிய வேலைகளை பார்ப்பார். இங்கேதான் அந்த சமசப்தமம் வந்துடக்கூடாது குருவுக்கும் சுக்கிரனுக்கும் சொல்றேன். சூரியனும் சனியும் சமசப்தமமாக இருக்கும் பொழுது கடுமையான பலன்கள் வரும்னு சொன்னனா, சூரியனும் சனியைப் போலவே சந்திரனும் சனியும் நேருக்கு நேராக பார்த்து கொள்ளும் போது மனம் கெடும், மாதா கெடும் என்று நான் சொல்லக்கூடிய அத்தனை சமசப்தம பார்வைகளுக்கும் எதிர்நிலையாக நேரடி நிலையாக சஷ்டாஷ்டகத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எதிர்நிலையாக சஷ்டாஷ்டக அமைப்புகள். இங்கே பாருங்க, இந்த ரெண்டாவது கட்டத்தில் சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும். நல்லா பாருங்க, இயல்பாகவே இவர்களுடைய வீடுகள் சஷ்டாஷ்டகமாக இருக்கின்றன. இது வந்து ஜென்ம விரோதிகளாக வகைப்படுத்தப்பட்டவை. ஐயா நேருக்கு நேராக ஏழாம் இடத்திலும் வருகிறார்களே, இல்லை, முரண்களை புரிந்து கொள்ளுங்கள். முரண்களை ஒளி தத்துவமாக புரிந்து கொள்ளுங்கள். முரண்கள் என்பது என்ன? சந்திரனும் சூரியனும் ஒளி கிரகங்கள், சனி இருள் கிரகம், குருவும் சுக்கிரனும் சுப கிரகங்கள், அதிக சுப கிரகங்கள். ரெண்டு இடத்துல ஒரு இடத்துல ரெண்டு நல்லவன் இருந்தாலும் வேலைக்கு ஆகாது, ரெண்டு நல்ல அயோக்கியம் இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. ஒரு இடத்துல ரெண்டு நல்லவன் இருந்தாலும் அந்த இடம் விளங்காது, ரெண்டு அயோக்கியம் இருந்தாலும் சுத்தமாக விளங்காது. நல்லதும் கெட்டதும் கலந்தது தான் வாழ்க்கை. நல்லதே இருக்கக்கூடாது, கெட்டதே இருக்கக்கூடாது. இப்படி தான் நீங்கள் சஷ்டாஷ்டகத்தையும் இந்த இரண்டாவது கட்டத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். சஷ்டாஷ்டகத்தின் உண்மை நிலைகள், இயற்கை தந்த இந்த அமைப்பின் அடிப்படையில் எவர் ஒருவர் ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் சஷ்டாஷ்டக நிலையில் இருக்கிறார்களோ, அவர் குரு தருகின்ற இன்பத்தையும் சுக்கிரன் தருகின்ற இன்பத்தையும் சுயமாக அனுபவிக்க கடமைப்பட்டவர். சூரியனும் சந்திரனும் சனியும் எங்கே சஷ்டாஷ்டகமாக இருக்கிறார்களோ, சூரியனும் சந்திரனும் சனியும் எங்கே சஷ்டாஷ்டகமாக இருக்கிறார்களோ, அங்கே ஒளியும் இருளும் தேவையான அளவில் கலவையாக இருக்கும். ஐயா நீங்க இப்ப கேட்டீங்களே என்ன பண்ணோம் எப்படி பண்ணோம், இந்த நால்வரும் சூரிய சந்திர சனி குரு சுக்கிர ஐவரும் தத்தம் கடமைகளை அப்படியே அளவாக அந்த ஜாதகரின் ஆதிபத்தியத்திற்கு ஏற்றவாறு சரியாக செய்வார்கள். சனி இருக்கணும்ல, சனி இருந்தால் தானே கஷ்டம், இருந்தால் தானே சந்தோஷம்னா என்னன்னு தெரியும். உடம்பு வணங்கினா தானே, உடம்பு வேலை செஞ்சால் தானே உழைப்பின் அருமை தெரியும். சும்மா உழைக்காமே இருந்துடலாமா? உழைக்காமே இருந்துட முடியுமா? முடியாது இல்லையா? தன் உடல் உழைப்பு இருந்தால் தானே வாக்கிங்கே போக வைக்கிறோமுங்க. என்னதான் கோடீஸ்வரனாக இருந்தாலும் நீங்கள் தானே வாக்கிங் போகணும், உங்களுக்கு பதிலாக மிஷின் வாக்கிங் போகாதுல்ல, உங்கள் உடம்பு தானே வாக்கிங் போகணும். அந்த வாக்கிங் போகிறதுக்கும் சனியுடைய அது தயவு தேவை இல்லையா? என்னதான் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தாலும் சனியின் தயவு தேவையில்லையா? உடல் உழைப்பிற்காகவது, நம்முடைய ஆரோக்கியத்திற்காகவது உடல் உழைப்பு தேவையில்லையா? ஆக நவ கிரகங்களும் மனிதனுக்கு, சப்த கிரகங்கள்னு வச்சுக்கலாம், ரெண்டு வந்து ஒரு மாதிரி பிரித்து, இந்த கிரகங்கள் தான் நிழல் கிரகங்கள் தான், ஏழு கிரகங்களும் அவசியமாக மனிதனுக்கு தேவை என்கின்ற அமைப்பில் அவைகள் தத்தம் இயல்போடு செயல்படக்கூடிய நிலைமைக்கு இப்போது இந்த இரண்டாவது அமைப்பு. இதில் மூன்றாவதாக இன்னொன்று சொல்லிடுறேன், இதே தான் வலுத்து, இதே தான். அதாவது இந்த இரண்டு கட்டங்களில், இந்த இரண்டாவதாக வந்திருக்கின்ற கட்டம் மட்டுமே ஜென்ம விரோத அமைப்புகளாக இந்த இடத்துல வரும். சரி, இப்போது ஏழு கிரகங்களும் தத்தம் அமைப்புகளில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சுருக்கமாக புரிந்து கொண்ட நீங்கள நல்ல சஷ்டாஷ்டகம் எது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போது மூன்றாவதாக ஒரு கட்டம் போட்டிருக்கிறேன், இது நல்ல சஷ்டாஷ்டகம். என்ன அப்படின்னா,
சகட யோகம்னு சொல்லப்படும். 6-8 குருவும் குருவுக்கு 6-8-12 சந்திரன் இருந்தால் அங்கே சகட தோஷம் சகட யோகம்னு சொல்லப்படும். இந்த மாதிரி சகட தோஷம் சகட யோகங்களை நான் சொல்லாதவன். ஆகவே நல்ல சஷ்டாஷ்டகத்தையும் இங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல சஷ்டாஷ்டகம் என்பது என்ன? இங்கே பௌர்ணமி சந்திரனாக போட்டிருக்கிறேன். இந்த இடத்தில் சந்திர அதியோகம் பலன் தர ஆரம்பித்துவிடும். சந்திரனுக்கு 6 இருக்கிறார், குருவிற்கு 8 சந்திரன் இருக்கிறார், இருவரும் ஆட்சியாக இருக்கிறார்கள். ஆக தசாநாதனும் புக்திநாதனும் ஆட்சியாக இருந்தாலும், தசாநாதனும் புக்திநாதனும் ஒரு நிலையில், தசாநாதன் எப்படி இருந்தாலும் புக்திநாதன் 6-8 இருக்கும் போது அங்கே அவர் ஸ்தானபலம் என்கின்ற ஆட்சி உச்சத்தை அடைந்திருக்கும் போது கெடுபலன்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சஷ்டாஷ்டக நிலையில் வரக்கூடிய சாதகமற்ற பலன்கள் அங்கே தடுக்கப்படுகிறது. மாறாக நல்லது நடக்கும். கொஞ்சம் ஹார்டான சப்ஜெக்ட், வேற வேற இடங்கள்ல பொருத்தமான இடங்கள்ல இதற்கான உதாரண அமைப்புகளை சொல்லுகிறேன். ஒரு விபத்து நடக்கப் போகிறது என்கின்றது அமைப்பு உங்களுக்கு இருக்குமாயின் அந்த இடத்தில் அவர் சுபத்துவமாக புக்திநாதன் 6-8 சுபத்துவமாக இருக்கின்ற நிலையில விபத்து நடக்காது. அதற்கு பதிலாக வேறு ஏதேனும் ஒன்று, தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போயிற்று என்கின்ற அமைப்புகள் இருக்கும். இதே தசாநாதன் புக்திநாதனுக்கு 6-8 அமர்ந்து, அதாவது புக்திநாதன் தசாநாதனுக்கு 6-8 அமர்ந்து, அந்த புக்திநாதனோ தசாநாதனோ அட்டம பாதக மாரக அதிபதிகளாக இருந்தால் அந்த இடத்தில் விபத்து நடந்து மரணம் ஏற்படும். தலை சுத்தம், அப்படியே சுத்தம், யோசிங்க. நான் சொன்ன வார்த்தைகளை திருப்பி ரிப்பீட் போட்டு கேட்டு பாருங்க. புக்திநாதனுக்கு தசாநாதனுக்கு புக்திநாதன் 6-8 சஷ்டாஷ்டக நிலையில் ஆட்சி உச்சத்தை அடையாமல் கடுமையான பாவத்துவ பகை வீடு அமைப்புகளோடு இருக்குமாயின் அந்த இடத்தில் விபத்து அமைப்புகள் இருக்கும். அந்த புக்திநாதனோ தசாநாதனோ பாதக மாரக அட்டம அதிபதிகளாக இருக்கும் பொழுது, ஏற்கனவே விபத்து நடந்தவங்க ஜாதகத்தை பாருங்க, அற்பாயுள்ள மரணம் அடைஞ்சவங்க ஜாதகத்தை பாருங்க, நான் சொல்ற விதி மிக துல்லியமாக இருக்கும். ஆக இந்த இடத்தில் நான் இப்போது சஷ்டாஷ்டகத்தில் எப்படிப்பட்ட நிலைமைகளில், ஜென்ம விரோத அமைப்புகளில் எப்படிப்பட்ட சஷ்டாஷ்டகம், இயற்கையாகவே கிரகங்கள் எப்படிப்பட்ட சூழலில் அமைந்திருக்கின்றன அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டேன். ஆக இந்த எந்த எந்த வீடுகள் 8வது வீடுகளாக வருகிறதோ அவர்கள் 8வது வீடாக அந்த நிலையிலேயே இருப்பதும், சில நிலைகளில் இப்போது நான் போட்டு காட்டியிருக்கின்ற பௌர்ணமிக்கு அருகே இருக்கக்கூடிய சந்திரனால் எதிரில் குரு இருக்கக்கூடிய நிலைமை அப்படி ஒன்றும் பெரிய மோசமாக, சகடயோகம் என்பதை மறந்துடுங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லா நிலைகள்லையும் பொத்தாம் பொதுவாக சொல்லப்பட்ட யோகங்களை மறந்துவிட்டு நான் சொல்லுகின்ற சந்திர அதியோகம் போன்ற சில நுணுக்கமான யோகங்களை மட்டுமே ஒளி தத்துவத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ளும் போது மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு, மிகப்பெரிய உண்மைகள் புரிய வரும். ஆக நல்ல சஷ்டாஷ்டகம் என்கின்ற இந்த 3வது கட்டம், குருவும் சந்திரனும் எதிரெதிர் நிலைகளில் இருந்தாலும் இருவரும் நண்பர்கள் என்கின்றதன் அடிப்படையிலும், இருவரும் சுபத்தன்மையோடு, முக்கியமாக சந்திரன் ஒளித்தன்மையோடு இருக்கும் பொழுது இங்கே சந்திர அதியோகம் மட்டுமே செயல்படும், சஷ்டாஷ்டக அமைப்புகள் இந்த இடத்தில் செயல்படாது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு, சந்திர அதியோகத்தில் மற்ற குரு சுக்கர புதன் மூவரும் 6-7-8 இடங்களில் இருப்பது விதிவிலக்கு சுபத்துவத்தின் தன்மையில் என்பதை புரிந்து கொண்டு, இந்த சஷ்டாஷ்டகத்துக்கு யார் உதாரணம்? சமீபத்தில் கமெண்ட்டுகள் என்ன பாதித்தது, கலைஞர் அவர்கள் அமரராகி 2017 கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், 6-7 வருடம் ஆகிவிட்டது. அவர் மரணம் அடைந்த பொழுது அவரை பற்றிய ஒரு ஆர்டிக்கல் மாலை மலர் நாளிதழில் எழுதியிருந்தேன். கலைஞர் என்னும் மகாபுருஷன், என்னுடைய பழைய கட்டுரைகளை இப்போது ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துலேயும் இப்போ அது ஒவ்வொரு வாரமும் அதை தொகுத்து போடுவாங்க. அந்த பழைய கட்டுரைகளில் கலைஞர் என்னும் மகாபுருஷன் என்று ஒருவர் இறந்தபோது அவருக்கு அஞ்சலி செலுத்துகின்ற விதமாக, நம்ம வீட்டு எதிர விட்டு விரோதி இறந்தால் கூட நம்ம போய் நின்று பார்க்குறது நம்ம பண்பாடுங்க. செத்தவன் அயோக்கியனாக இருந்தால் கூட போகிறாயா, போய் தொலைஞ்சிட்டான், செத்துட்டான், நல்லா இருப்பாட்டியா அப்படின்னு சொல்கிறது நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய தமிழர் பண்பாடு. அவர் இறந்தபோது எழுதிய ஒரு ஆர்டிக்கல், கலைஞர் என்னும் மகாபுருஷன், கீழே வந்திருந்த கட்டுரை கமெண்ட்டுகள் சில ரொம்ப நல்லா படிக்கிறதுக்கு நல்லா இருந்தது. சமூக ஊடகங்களில் கையில் பேனா கிடைச்ச மாதிரி, கையில் செல்ஃபோன் கிடைச்சவுன்னே இஷ்டத்துக்கு ஃபேஸ்புக்கிலையும் யூடியூப்லேயும் சரி, உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யாரும் சென்சார் போர்டே இல்லைல்ல, அதனால் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்கிலையும் கண்டிப்பாக, யூடியூப்பாவது ஒரு நாகரிக சமூகம், ஆனால் ஃபேஸ்புக் என்பது அப்படி இல்லை. அங்கே எப்பேற்பட்ட மனநிலை கொண்டவர்கள் உலவுகிறார்கள் என்பது நிறைய இடங்களில் நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது. அந்த கட்டுரைக்கு கீழே பெரிய கமெண்ட்டுகள் எல்லாம் வந்திருந்தது.
சரி, நான் உண்மையில் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஜோதிடன், ஒரு ஜோதிட காதல், நல்ல ஜாதகங்களின் காதல். எனக்கு என்னுடைய மிகப்பெரிய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் சொல்லிய விதிகளை அப்படியே கொண்டிருக்கின்ற ஒரு ஜாதகமும் அப்படியே நடந்திருக்கின்ற ஒரு ஜாதகங்களும் கிடைத்தால் அதை நான் காதலிக்க ஆரம்பிப்பேன். ஜாதக காதலன் தானே நான் தவிர ஜாதகரின் காதலன் அல்ல. எனக்கு எந்த நேரத்திலையும் அரசியல் ஈடுபாடு கிடையாது. நான் ஒரு அரசியல்வாதியே இல்லை. பேரரசியின் ஜாதகம் என்று ஜெயலலிதா எழுதினேன், அதுவும் இப்போ விளக்கப் போகிறேன். பார்க்கலாம் அதற்கு எப்படி கமெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு. கலைஞர் ஜெயலலிதா ஆகிய இரண்டு ஆளுமைகள் நம்முடைய காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஆளுமைகள், அரசியல் கோடியில் ஒருவர்கள். கோடியில் ஒருவர் பேரரசனாகவோ பேரரசியாகவோ இருக்க வேண்டும் எனில் எப்படிப்பட்ட ஜாதகத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று 2000 வருடங்களுக்கு முன்பு நம்முடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் எழுதிய ஜாதக அமைப்பினை மெய்ப்பிக்கும் விதமாக பிறந்த மிகப்பெரிய ஒரு ஆளுமைகள் இரண்டு பேருமே. ரெண்டு பேருடைய ஜாதகம் பார்த்தா அப்படி பல பலன் இருக்கும் போட்டுறேன். அடுத்த வாரமே கூட ரெண்டு பேரையும் விதவிதமாக விளக்குகிறேன். இப்பொழுது சஷ்டாஷ்டக நிலைக்கு உதாரணமாக இங்கே திரையில் கலைஞர் அவர்களின் ஜாதகம் தெரிகிறது. கலைஞரின் ஜாதகம் சஷ்டாஷ்டக நிலைக்கு மிகப்பெரிய உதாரணம். இந்த 20 நிமிடங்களாக சஷ்டாஷ்டக நிலையை பற்றி சொல்லி வந்தேன். ஒரு 3 கட்டங்கள் போட்டேன். ஒரு நிலையை பார்த்தீங்கன்னா 6-8 வரக்கூடிய கிரகங்கள் ஜாதகத்திலும் 6-8 வந்து லக்னம் லக்னாதிபதி போன்றவைகள் வலுத்திருந்து சகல கிரகங்களும், 4 கிரகங்கள் தான் நமக்கு உண்மையாக நண்பர்கள், 4 கிரகங்கள் நமக்கு தீமை செய்ய காத்திருப்பவர்கள், 1 கிரகம் நடுவரை போல செயல்படும் ஜட்ஜு ரெஃப்ரி. 4 பேர் இந்த பக்கம், 4 பேர் இந்த பக்கம், நவ கிரகங்கள்ல 4 பேர் நல்லவர்கள். சில அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் நல்லவர்கள், 6 பேர் எதிரியாக கூட வந்துடுவாங்க. ஏன்னா ராகு கேதுகளை எந்த பக்கம் சேர்க்கறதுன்றது அந்தந்த ஜாதகத்திற்கு தனித்தனியாக வரும். இந்த அமைப்புகளில் 4 பேர் மட்டுமே நல்லவர்கள், 4 பேர் தீயவர்கள் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் அந்த 4 தீயவர்களுடைய காரகங்களும் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். காரக ஆதிபத்திய அமைப்புகளை அப்படியே தெல்ல தெளிவாக புரிந்து கொள்றதுல தான் ஒரு ஜோதிட பலன் எடுக்க முடியும்ன்றது ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லுகிறேன். மாணவர்கள் தயவுசெய்து, நிறைய பேர் வந்துட்டீங்க அந்த பக்கம், திரும்பி போயிடாதீங்க வேற பக்கமே. திதி யோகம் கரணம் நட்சத்திரம் 10 பொருத்தம் அப்படி இப்படின்னு போயிடாதீங்க. கேபி சிஸ்டத்தையும் சேர்த்து சொல்றேன். பாரம்பரிய ஜோதிடத்தில் இந்த காரக ஆதிபத்திய அமைப்புகளையும் சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளையும் நான் இப்போது வலியுறுத்தி வருகின்ற சஷ்டாஷ்டக அமைப்புகள், திக்பல அமைப்புகள், ஸ்தானபலத்தை எங்கே பொருத்தி பார்ப்பது, லக்னம் லக்னாதிபதி என்கின்ற காலம் காலமாக புரிந்து கொள்ளப்படாத, கடைசி வரை யாருமே சரியாக சொல்லாத லக்னம் லக்னாதிபதி வலுவை இப்போது மிகப்பெரிய அளவில் நான் வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறேன், மிகப்பெரிய அளவில் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு மனிதன் வாழ பிறந்தவனா அல்லது அனுபவிக்க இயலாதவனா என்பதை கண்டிப்பாக லக்னம் லக்னாதிபதி வலுவே தீர்மானிக்கும். முதல்ல லக்னம் லக்னாதிபதி வலு யார் பார்த்தீங்க, யார் படிச்சீங்க, யார் எழுதுனீங்க, எங்கே இருக்கு? பொதுவான விதிகள் தான் இருக்குது, இப்போ தானே புரிஞ்சுக்கிறீங்க. ஆஹா, எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருந்தால் தான் அவன் கோடி சொல்றனா அப்படின்றது இப்போ தானே புரியுது. ஆக சில நிலைகள் இங்கே கலைஞர் அவர்களின் ஜாதகம் தெரிகிறது. என்னை ஏகப்பட்ட பேர் திட்டின ஜாதகம், கலைஞரனும் மகாபுருஷன் என்கின்ற கட்டுரை அவர் இறக்கும்போது எழுதினது, இன்றைக்கு மறுபதிப்பாக வரும்போது அதில் கீழே விமர்சனங்கள் வருகின்றன. இறக்கும்போது உண்மையில் ஜெயலலிதா அம்மையார் இறக்கும்பொழுது அதிகம் வருத்தப்பட்டவர்கள் திமுககாரர்கள். அதில் ஒரு கமெண்ட்டு, அம்மா நீ வந்து உன்னை வாழக்கூடாதுன்னு சொல்லலையே, ஏதோ ஒரு கமெண்ட்லாம் ஒரு கட்டுரையெல்லாம் ஃபேஸ்புக்கில் அப்போ ரொம்ப ஃபேமஸ். அம்மா நீ வாழணும்னு நினச்சானே நினச்சோம், வாழ்ந்து எங்களோட சண்டை போடணும்னு நினச்சோம், இப்படி அற்பாயில் செத்து போகணும்னு நினைக்கவே இல்லையே அப்படின்னு ஒரு திமுககாரர் அந்த நேரத்தில் ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைந்த நேரத்தில் ஃபேஸ்புக்கில் இருந்தது மிக பிரபலமாச்சு. நீ எங்களை ஆளக்கூடாது என்று தான் நினைத்தோமே தவிர நீ மாள வேண்டும் என்று நினைக்கவில்லை அப்படின்னு ஒரு கவிதையாக போட்டிருந்தார் ஒரு திமுககாரர். அது மாதிரி சில மேதைகள், மேதமைகள், சில ஆளுமைகள் அந்த நேரத்தில் இறக்கும் பொழுது நம்மில் இருக்கக்கூடிய எனக்கு என்ன உணர்வு வரும், ஜோதிட உணர்வு வரும். அவருடைய ஜாதகத்தை அப்போ மகாபுருஷனுக்கு உதாரணமான ஒரு ஜாதகமாக எழுதியிருந்தேன். இங்கே பாருங்க, அவர் சர்வ நிச்சயமாக மகாபுருஷன் தான். நீங்களும் நானும் கலைஞர் இல்லையே, கலைஞரும் ஜெயலலிதாவும் கோடியில் ஒருத்தர்கள் தானே, அவர்கள் மகாபுருஷர்கள், மகாபுருஷிகள் தானே. பேரரசி தான் அந்தம்மா, பேரரசன் தான் அவர். இதில் என்ன இருக்கு? ஜோதிட கண்ணோட்டத்தோடு எதையும் கணிக்க நம்முடைய தளத்தில் கவனிக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். அரசியல் கண்ணோட்டத்தை இங்கே கலந்துடவே கலந்துடக்கூடாது. அரசியல் அமைப்புகள் ஒரு ஜோதிடனுக்கு வந்து விடுமாயின் கண்கள் அப்படியே வேற மாதிரி போயிடும். அவனுடைய கவனம் சிதறிவிட்டால் அவன் ஜோதிடனே அல்ல. அவனால் எந்தையும் நடுவாந்திரமாக தீர்மானிக்க முடியாது. ஒரு ஜோதிடன் எந்த பக்க அரசியலிலும் சாரவே கூடாது. அவன் கண்ணு ஜோதிடத்தில் மட்டும்தான் இருக்கணும். அப்போ தான்
அவனால உண்மையை கிரகிக்க முடியும். கிரகங்கள் தருகின்ற கிரகிப்புத் தன்மை அங்கே நிலைத்திருக்கும் நடுவாந்திரமாக ஜோதிடன் இருக்கும் பொழுது. இந்த இடத்தில் கலைஞர் என்கின்ற மகாபுருஷனுடைய ஜாதகத்தை நான் ஜோதிடத்தின் மேதமையை சொல்வதற்காக மட்டுமே உபயோகப்படுத்துகிறேன். நல்லா பாருங்க, சஷ்டாஷ்டக நிலை என்று இப்போது சொல்லி வந்த அத்தனை அமைப்புகளும் ஒரு சேர பொருந்தி இருக்கின்ற ஜாதகம். ஒருவர் கமெண்ட் கொடுத்திருக்கிறார், கலைஞர் பிறந்தன்னைக்கு யாருமே பிறந்திருக்க மாட்டாங்களா? அதையா நான் சொல்றேன், அவர் லக்னத்திலையும் அந்த லக்னம் பாவக முனையிலையும், அடுத்து பாவக முனை குருவின் பாவக முனை அமைப்புகள் எப்படி கலைஞருக்கு எவ்வளவு அருமையாக பொருந்துகிறது அப்படின்னு வேணா தனி வீடியோவை போடுறேன். கலைஞர் பிறந்த லக்னத்துல யார் யா பிறந்தீங்க சொல்லுங்களேன். பரம்பொருள் அந்த இடத்துல 2 மணி நேரம் யாரையும் பிறக்காமல் தடுத்து நிறுத்தி வைக்கிறது அப்படிங்கறத இப்ப சந்தேகப்படுகிறேன் நான். ஜெயலலிதா பிறந்த நேரத்தில், ஜெயலலிதா பிறந்ததற்கு முன்பின் நாட்களில் பிறந்தவர்களுடைய நிறைய பேருடைய ஜாதகம் பார்த்துட்டேன். கலைஞர்லாம் ரொம்ப வயசானவர், 100 வயசு ஆயிடுச்சுல, அப்போ நமக்கு ஜாதகம் பார்க்கற அமைப்புகள் இல்லை. ஆனா சமீபத்துல ஜெயலலிதா பிறந்த முன்பின் தேதிகளில் பிறந்த பெண்களுடைய ஜாதகங்களே வந்திருக்கின்றன. கலைஞருடைய இப்ப ஜாதகத்தில் நீங்க சொல்லுங்க, கருணாநிதி பிறந்த நேரத்துல 57,000 பேர் பிறந்திருக்கிறாங்க சொல்லியா? நிரூபிய, கருணாநிதி பிறந்த நேரத்தில் யார் 57,000 பேர் பிறந்திருக்கிறாங்க நிரூபிங்க. இல்லை, சில உன்னத பிறவிகள் பிறக்கின்ற நேரத்தில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்திற்கு வேறு எந்த குழந்தையும் அந்த இடத்தில் பிறப்பதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த மாதிரியான ஒரு நிலையில பிறந்தவர் கலைஞர். மிகப்பெரிய ஒரு ஆளுமையான, கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலம் இந்திய அரசியலின் அச்சாணியை தன்னுடைய கையில் வைத்திருந்த ஒரு மகாபுருஷனுடைய ஜாதகம். இவரை மகாபுருஷன் சொல்றதுக்கு எனக்கு தயக்கமே இல்லை. இவர் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல ஜாதகத்தை கொண்டவர், என் முன்னால் வாழ்ந்து காட்டியவர், கோடியில் ஒருவர், இதுதான் உண்மை. அவர் மகாபுருஷன், நான் சாதாரண புருஷன், இவர் மகாபுருஷன், அவ்வளவுதான். இங்கே சஷ்டாஷ்டக நிலைக்கு உதாரணமாக கலைஞர் அவர்களின் ஜாதகத்தில் இவ்வளவு நேரம் நான் விளக்கிய ஒரு நிலையை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். லக்னம் லக்னாதிபதி வலுத்திருக்கிறார்கள், லக்னத்தையும் லக்னாதிபதியும் ராசியையும் குறிப்பிடுகிறார். சரி, இவ்வளவு நேரம் என்ன சொன்னேன், சூரியனும் சனியும் இருள் கிரகங்கள், எதிரெதிரே இருக்க வேண்டும். சூரிய சந்திரர்கள் ஜென்ம விரோதிகள் என்பதால் அவர்களுக்கு எதிரே சனி இருக்க வேண்டும். அதாவது சனிக்கு எதிரே சஷ்டாஷ்டகமாக சூரியனும் சந்திரனும், சந்திரனுக்கும் சூரியனுக்கும் எதிரே சனியும் சஷ்டாஷ்டகமாக இருக்க வேண்டும் என்று விளக்கினேன் இல்லையா. நமக்கும் நம்மில் கண்முன்னே வாழ்ந்து மறைந்த ஒரு மகா ஆளுமை திறன் கொண்ட ஒரு பேரரசன் மகாபுருஷனுடைய ஜாதகமாக கலைஞரின் ஜாதகத்தில் இங்கே சூரியனும் சனியும் சஷ்டாஷ்டகமாக தங்களுக்குள் 6-8 இருக்கிறார்கள், இருக்கிறாங்களா? அதனை அடுத்து ஜென்ம விரோதிகளான குருவும் சுக்கிரனும் சஷ்டாஷ்டகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னேனா, அடுத்த அமைப்பு இங்கே வந்து விடுகிறது பாருங்கள். சுக்கிரனும் குருவும் சஷ்டாஷ்டகமாக இருக்கிறார்கள். இன்னொரு நிலையாக எதிரெதிர் வீடுகளை கொண்ட செவ்வாயும் சுக்கிரனும் கூட இங்கே 6-8 இருக்கிறார்கள். ஆக சுக்கிரனுக்கு 6-8 குருவும் செவ்வாயும் அமைந்திருப்பது மிகப்பெரிய ராஜயோகம். இதைத்தான் உண்மையான சர்வ நிச்சயமாக சகல கிரகங்களும் தத்தம் இயல்புகளை அப்படியே தரக்கூடிய நிலையில் இருக்கிறது என்பதை சொல்லுகிறேன். தத்தம் இயல்புகளை தரக்கூடிய நிலையில் இருக்கிறது. அதாவது எதிரெதிர் வீடுகளை கொண்ட குருவும் புதனும் இங்கே சஷ்டாஷ்டக நிலையில் இருக்கிறார்கள். எதிர் அணி கிரகங்களான தேவகுரு அசுரகுரு என்று வகைப்படுத்தப்பட்ட குருவும் சுக்கிரனும் இங்கே சஷ்டாஷ்டக நிலையில் இருக்கிறார்கள். எதிரெதிர் வீடுகளான செவ்வாயும் சுக்கிரனும் இங்கே சஷ்டாஷ்டக நிலையில் இருக்கிறார்கள். எழுத்தில் எழுதும் போது இந்த மகாபுருஷனுடைய ஜாதகத்தில் ஒரு வரியை எழுதினேன், செவ்வாய்க்கு 6 சுக்கிரன் இருக்கிறார். ஒருவேளை சஷ்டாஷ்டக நிலை சற்று மாறி செவ்வாய்க்கு 8 சுக்கிரன் இருந்திருந்தால் செவ்வாயின் 8 பார்வை சுக்கிரனுக்கு விழுந்து சுக்கிரன் தன்னுடைய அமைப்பை குறைத்து கொண்டிருப்பார். அதுகூட இல்லாமல் செவ்வாய்க்கு 6 சுக்கிரனும் சுக்கிரனுக்கு 8 செவ்வாயும் இருக்கின்ற ஒரு அபூர்வ ஜாதகம் இவருடைய ஜாதகம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதகம் எழுதினேன். தெய்வத்தின் ஆசீர்வாதம் பெற்ற ஜாதகம் அப்படின்னு தான் இவரை எழுதினேன். ஆனால் இவருக்கு தான் தெய்வ நம்பிக்கையே கிடையாது, நமக்கு இருக்குல்ல. ஆக எழுதப்படுகின்ற கட்டுரைகளாக இருக்கட்டும், பேசுகின்ற காணொளிகளாக இருக்கட்டும், ஜோதிடத்தின் மாட்சிமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தானே தவிர, அதே நேரத்தில் இயல்பாக பார்த்தால் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு நீங்களோ நானோ கலைஞருக்கு சமமாக ஆகவே முடியாது என்கின்ற உண்மையையும் நாம் உணர்ந்து கொண்டு
இவர் சர்வ நிச்சயமாக ஒரு மகாபுருஷன் தான் என்பதையும் உணர்ந்து கொண்டு தேவைப்பட்ட இவருடைய ஜாதகத்தையும் ஜெயலலிதா அவர்கள் ஜாதகத்தையும் அப்படியே வரிசையாக போடலாம். சில உன்னத பிரமிகளுடைய ஜாதகத்தை சுபத்துவ தத்துவத்திற்காகவாவது நீங்கள் புரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு இங்கே இந்த நிலையில் நான் ஏற்கனவே சொன்னதை போல இங்கே ஒரு வழக்கமா ஒரு போரடிக்கிற அமைப்பு, நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரம், எதிரிகள் தங்களுக்குள் கேந்திரம். சஷ்டாஷ்டகத்துக்கு இதுதான் உதாரணம். ஆக குருவும் சுக்கரனும் சஷ்டாஷ்டகம், சூரியன் சந்திரனோடு சனி சஷ்டாஷ்டகம், கேந்திர வீடுகளை கொண்ட குருவும் புதனும் சஷ்டாஷ்டகம், செவ்வாயும் சுக்கரனும் சஷ்டாஷ்டகம் என்கின்ற இந்த நல்ல சஷ்டாஷ்டக நிலையோடு இத்தனை சப்த கிரகங்கள் வலிமையாக இருக்கக்கூடிய ஒன்றை ஒன்று கெடுத்துக் கொள்ளாத மிகப்பெரிய நல்ல அமைப்போடு, லக்னமும் லக்னாதிபதியும் நல்ல அமைப்பில் பாவகமுனை அமைப்புகளோடு பொருந்தி வந்திருந்த காரணத்தின் அமைப்பினாலேயேதான் கலைஞர் அவர்கள் மகாபுருஷனாக இருந்தார்கள் என்பதை இந்த சஷ்டாஷ்டக நிலை அமைப்புகளுக்கு ஒரு உதாரணமாக சொல்லிக்கொண்டு, அதைவிட மேலாக எல்லா நிலைகளிலும் சில நுணுக்கங்களை எப்போது கணிக்கிறீர்களோ அப்போது ஜோதிடத்தின் முழு உண்மையும் பிடிபடும் என்பதை புரிந்து கொண்டு நல்ல கேள்வி கேட்ட நர்மதனுக்கு ஆசீர்வாதங்களை சொல்லி எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாழ்த்துக்கள்.